मध्यान நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரிலாக்ஸ் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஆர்டிவி தமிழ் நெதர்லாந்து இந்த நேரலையிலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ரீட்டா தியாகராஜனும் சொற்ப வேளையில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். நீங்களும் இந்த நேரலையிலே இணைந்து கொள்ள விரும்பினால் பேஸ்புக் சென்று பேஸ்புக்கில் இருக்கும் ஆர்டிவி தமிழுடைய பேஜினை நீங்கள் லைக் செய்யுங்கள். அந்த பேஜிலே நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்கள் கேள்விகள் எல்லாம் நான் ரீட்டாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் ஆர்டிவி தமிழுடைய யூடியூப் தளத்திலும் சென்று நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கலாம், அதே போன்று லைவையும் பார்க்கலாம். இன்னும் சொற்ப வேளையில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார் பிரபல பின்னணி திரைப்பட பாடகி ரீட்டா தியாகராஜன். நிறைய பேசலாம், நிறைய பாடலாம். லைவோட இணைஞ்சீங்க, உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டீங்க, அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற உற்சாகம். அது மாத்திரமல்லாம உங்க ஃபேஸ்புக் வால்ஸ்லயும் இந்த ப்ரோக்ராம்ஸ் லைவா நீங்க ஷேர் பண்ணலாம். அதனால இது நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி போய் சென்றடைறதுக்கு காரணமா இருக்கும். வந்து சரி, நாங்க இப்போ ரீட்டாவை எங்களோட இணைச்சுக்கலாம். வணக்கம் ரீட்டா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. 2 நிமிஷம் லேட் ஆயிச்சங்க ரீட்டாவை காண இல்ல இருந்தாலும் ரீட்டாவோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி உங்க பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேர்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ நாங்க நிகழ்ச்சிக்கு நேரலா போயிடலாம். அதுக்கு முன்னாடி பர்சனலா குவாரண்டைன் லைஃப் இந்தியால எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப இந்தியாவோட சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு? இந்தியாவோட சிச்சுவேஷன் இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்னிங் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இந்தியா இப்போ வேர்ல்ட்ல வந்து 5th மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில வந்து லாக்டவுன் பண்றதும் கஷ்டம், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்றதும் கஷ்டம். ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணணும்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நம்ம யாரோட லைஃப் டைம்லயுமே இந்த மாதிரி ஒன்று வந்ததில்லை. அதனால் நம்ம ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணக்கூடியது ஒரே விஷயம்தான், ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம். வீட்டிலேருந்து அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளில போகாமல், மற்றவங்களை அனாவசியமாக மீட் பண்ணாமல், கொஞ்சம் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளை கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம். ஆமா 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 ஆமா. எல்லாருமே சொல்லுவாங்க சைனா மேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லி கிண்டல் வேற பண்ணுவாங்க. ஆனா எல்லாமே ஃபேக்கா பண்ணி போட்டு கொரோனா மட்டும் ஒரிஜினலா பண்ணி அனுப்பி வச்சுட்டாங்க. என்ன உலகமே தலைகீழா இருக்கு இதுல. ஆமா, இதுல ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிளேம் கேம் பண்ணாம இருக்கணும்னு பாக்குறோம். பட் ஆஸ் ஹியூமன் கைண்ட் நம்ம எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். அதனால இப்ப வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஹியூமன்ஸ்னா நம்மளோட டெக்னாலஜி அவ்வளோ கிரேட், நம்ம அவ்வளோ ஒரு ஃபுட் செயின்ல நம்ம தான் டாப், நம்ம அவ்வளோ பவர்ஃபுல் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து நம்ம எல்லாரையும் எப்படி ஆட்டி படைக்கும் நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. சரி, நாங்க இப்ப நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ரீட்டா, ரீட்டா சொன்ன மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, அடிக்கடி கையெல்லாம் கழுவிக்கிங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால கொரோனா வந்து ஸ்பிரிட் ஆகிறத வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வந்து முழுசா நிப்பாட்ட முடியலன்றாலும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் வந்து. சோ அது ஒரு நல்ல அட்வைஸோட ஆரம்பிச்சிருக்காங்க சுலமன் பாப்பையா மாதிரி இந்த நிகழ்ச்சியை. நான் இப்படியெல்லாம் ரொம்ப எல்லாம் கதைக்க மாட்டேன், ரொம்ப கேஷுவலா போயிடும். சரி, ரீட்டா தியாகராஜன் ஒரு பிரபலமான ஒரு சிங்கர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வந்து நீங்க வந்து ஒரு கர்நாடக இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்க அம்மா வேற ஒரு ஃபேமஸான இசை கலைஞரா இருந்துட்டு இருக்காங்க. ரீட்டாக்கு வந்து எங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, உங்க பர்சனல் லைஃப் பத்தி சொல்லுங்களேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே எனக்கு வந்து சென்னை தான்.
எல்லாமே வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சது எல்லாம் சென்னை தான். பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சுட்டு ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல நான் வந்து ஃபைனான்ஸ் டிகிரி பண்ணேன். எனக்கு மை மதர் இஸ் அன் ஆர்டிஸ்ட், டிராயிங் பெயிண்டிங் கமர்ஷியல் ஆர்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே லைன்ல போகணும் தான் ஆசைப்பட்டு நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் தான் படித்தேன். இன்ஃபேக்ட் அதை பேஸ் பண்ணி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராஃபிக் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் I'm part of, I have my own design studio, design company, Utopic அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசைனிங் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அதனால பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணுவேன், ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ். பட் அதை தாண்டி சின்ன வயசுலேருந்து, சாரி சொல்லுங்க, அதை தாண்டி வந்து பாட்டுங்கிறது அதுவும் அஃப்கோர்ஸ் சின்ன வயசுலேருந்தே கத்துட்டு கூடவே வந்தது. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஐ ஹேட் டு சூஸ் இதுவா அதுவான்னு பிரைமரியா போகும்போது பாட்டு தான் நான் வந்து மெயினா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இருந்து நான் ஒரு ஜாப் வேலை பண்ணியிருந்தேன், அதுவும் குவிட் பண்ணிட்டு மெயினா மெயின் ப்ரொஃபஷன் சிங்கிங்க்கு இறங்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அஃப்கோர்ஸ் பேஷன் இஸ் ஆல்வேஸ் அ பேஷன். ஸோ இப்போ கூட வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஐ ஸ்டில் டூ மை பெயிண்டிங் அண்ட் ஸ்கெட்சிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். அப்போ ரீட்டா வந்து சின்ன வயசுலேயே வந்து வீட்டில எல்லாம் வந்து அம்மா பாடுவாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும், நீங்க ஸ்கூல்லேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்களா கல்ச்சரல்ஸ்ல எல்லாம்? ஸ்கூல்ல பாடுவேன். எங்க அம்மா வந்து மோர் தென் சிங்கர், வீணா பிளேயர் அண்ட் வீணா பிளேயர் அண்ட் நிறைய அந்த ராகங்கள் பத்தி, மியூசிக்கல் தியரி பத்தி நிறைய வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அதனால வருஷ வருஷம் கச்சேரிகளுக்கு எல்லாம் போவாங்க, நிறைய மியூசிக்கோட நாலேஜ் நிறைய வந்து கொடுப்பாங்க, அதை பத்தி நிறைய பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தே மியூசிக்ல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வீட்டுல எல்லாரும் வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாடுவாங்க. ஸ்கூல்ல நான் அவ்வளவு ஆக்சுவலா பாடினதே கிடையாது. ஸ்கூல்ல கர்நாடிக் மியூசிக்னு நான் பாடினதே வந்து ஒரு 11th இல்ல 12th ஸ்டாண்டர்ட் தான். ஸ்கூல்ல பாடுறதுக்கெல்லாம் ரொம்ப பயம், எதுலையுமே பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன். காலேஜ்ல வந்துதான் நான் வந்து லைட் மியூசிக் காம்படிஷன்ஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சது. லைட் மியூசிக், வெஸ்டர்ன் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணது காலேஜ்ல தான் நிறைய. சரி, அப்படி இருந்த ரீட்டா வந்து சினிமாவுல உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து இசையமைப்பாளர் ஈமான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன கட்டிக்க வேணும்னா கண்டிஷன் சொல்லுறேன், கேக்குறியா? அந்த அதிர்ஷ்டக்கார யாருன்னு சொல்லுறியா? எந்த வருங்கால வீட்டுக்காரனே. மிக அருமையா பாடுங்க ரீட்டா, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நேர்களை நீங்களும் ரீட்டாவோட நேரடியா இணைஞ்சு நிறைய கேள்வி எல்லாம் கேட்கணும், அவங்க பாடல்கள் எல்லாம் பாட சொல்லணும், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு அவங்க பாடின பாட்டா இருக்கலாம், வேற யாராவது சிங்கர் பாடின பாட்டா இருக்கலாம், எல்லாம் அவங்களை பாடி காட்ட சொல்லணும்னு சொன்னா நீங்க வந்து ஆர்டிவி தமிழோட இந்த லைவ்ல இணைஞ்சுக்கிட்டு நீங்க உங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா நான் இங்க வந்து அவங்களுக்கு அந்த பாட்டை பாட சொல்லலாம். சரி ரீட்டா, நீங்க இப்ப ஈமான் சார் உங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க, நீங்க நான் கூட இந்த பாட்டு வந்து ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா சவுண்ட் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் யாரு? நீங்க மணி சர்மா, ராஜா சார் நிறைய பேரோட பாடி இருக்கீங்க. எனக்கு செகண்ட் சாங்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இந்த சாங் எனக்கு கொஞ்சம் நல்ல பேரு வாங்கி கொடுத்த பாட்டுனா வந்து கண்ணுக்குள் ஏதோன்னு சொல்லிட்டு திருவிளையாடல் ஆரம்பம்ல வந்து தனுஷ் சார் மூவி, அதுவும் இமான் சார் மியூசிக்ல தான். அந்த சாங் எனக்கு வந்து நல்ல நல்ல ரீச் ஆச்சு. ஆக்சுவலா அந்த மூவியே நல்ல ஹிட் ஆச்சு, அண்ட் அந்த சாங் நல்ல ரீச் கொடுத்த ஒரு சாங். இப்ப நார்மலா வந்து ரீட்டாவோட சாங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தேன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து நிறைய இசையமைப்பாளரோட பாடி இருக்கீங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிரேக்அப் கொடுத்தது வந்து நம்ம டிஎஸ்பி தான். என்னன்னா வில்லு திரைப்படத்துல வாடா மாப்பிளையா இருக்கலாம், அலேக்ராவா இருக்கலாம், அப்படி நிறைய பாட்டுகளை அடுக்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. ஆனா அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கர்நாடிக் பேக்ரவுண்ட்ல வந்த சிங்கர் பாட்டுல தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்க ஹிந்துஸ்தானி வேற படிச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியும் வந்து. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா அந்த மாதிரி பாட்டு பாடும்போது? கஷ்டம் கிடையாது, டெஃபினட்டா வந்து கஷ்டம்னா என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல், நம்ம இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்டைல வந்து பாடணும்னா அது டெஃபினட்டா ஒரு சேலஞ்ச் தான். அதனால அந்த சேலஞ்ச் எடுத்துட்டு ஒரு ஸ்டைல, பட் அது சேலஞ்ச்னு சொன்னாலும் அது ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சேலஞ்ச். ஸோ அது ரொம்ப என்ஜாயபிளா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் பாடும்போது
இல்ல இன்னைக்கு வந்து நார்மலாவே சொல்றதுன்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது யூரோப்ல வெளிநாடுகள் எல்லாம் நிறைய ஷோஸ் எல்லாம் நடக்கும் வந்து அந்த ஷோஸ் எடுத்துட்டேன்னு சொன்னா குறைஞ்சது வந்து ஒரு ஃபீமேல் சிங்கர் வந்து 10 பாட்டு படிப்பாங்கன்னு சொன்னா அதுல ரெண்டு பாட்டு கட்டாயமா ரீட்டாவோட பாட்டு இல்லாத ஷோஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நன்றி நன்றி. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பரான ஹிட் கொடுத்துருக்கீங்க. ரீட்டாக்கு வந்து நீங்க பாடின பாடல்கள் எல்லாமே உங்க பிள்ளைங்க எல்லா பாட்டும் உங்க பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு. அப்படி சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா பாடல்களும் நம்ம வந்து பிள்ளை மாதிரின்னு. நம்ம பாட்டு எவ்வளவு பாடினாலும் நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஆக்சுவலா ஏதாவது ஒரு படத்துல வெளியே வராம இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ராஜா சாருக்கு வந்து நிறைய மெலடிஸ் பாடிருக்கேன், பியூட்டிஃபுல் சாங்ஸ். சிலதெல்லாம் வந்து வெளியிலேயே வராம போயிடும், இல்ல சிலது வந்து வந்தும் ரொம்ப ரீச் இல்லாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப வருத்தமா இருக்கும். பட் அட்லீஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் பாட்டை பாடுறதுக்கு அண்ட் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய இசை கலைஞரோட ஒர்க் பண்ணதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அந்த சாங் கிடைக்க வேண்டிய ரீச் கிடைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் வி புட் இன் அவர் எஃபர்ட் அண்ட் மேட் தட் ஹேப்பன். அந்த மாதிரி விஷயத்துல சந்தோஷமா இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஃபேவரட் சாங் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் இம்பாசிபிள் டு சே. ரீட்டாக்கு வந்து சரி உங்க பாட்டு தான் நீங்க பர்டிகுலரா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, உங்க ஃபேவரட் சிங்கர் யாரு? என்னோட ஃபேவரட் சிங்கர் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா டெஃபினட்டா எனக்கு உடனே மைண்ட்ல வருதுன்னா வந்து சித்ரா அம்மா தான். இன்ஃபேக்ட் நான் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டதே அவங்க பாட்டு எல்லாம் கேட்டுதான். அவங்க பாட்டு கேட்டு கத்துக்கிட்டு ஒரு வாய்ஸ் கல்ச்சர்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி, அஃப்கோர்ஸ் ஷீஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக், அவங்க கிட்டே கத்துக்கிட்டே இருக்கலாம் டெய்லி. பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அவங்க தான். அண்ட் ஷீ சச் அன் அமேசிங் பர்சன், அவ்வளோ ஒரு அழகான ஹியூமன் பீயிங் அவங்க. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் டவுன் ஏதா இருப்பாங்க கைண்ட். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப. நீங்க வீட்ல இருக்கும்போது ரொம்ப தனியா இருக்கும்போது முணுமுணுத்த சித்ராமா பாட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது சித்ராமா பாட்டுல? உங்க பிள்ளையில நான் இப்ப பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து தான் கேக்குறேன், சோ நீங்க பாடியே ஆகணும். ஐ திங்க் நிறைய சொல்லலாம், கண்ணாமூச்சி என்னடா சொல்லலாம், இல்ல கண்ணால நீ சொல்லலாம். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணாடி பொருள் போலடா. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணாடி பொருள் போலடா. அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், வானொலியை கேட்டேன். கிடைக்கும் இல்லை இருதயில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன், இருதயில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். இந்த பாட்டா இருக்கலாம், இல்ல பார்வைகள் புதிதாஸ்பரிசங்கள் புதிதாய், நரம்புகள் பின்ன பின்ன நடக்க நின்ன. இந்த மாதிரி நிறைய பாட்டு சொல்லிட்டே போலாம். இல்ல இன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்ல ஃபிலிம் டைரக்டர் இருக்கலாம், எல்லாரும் நடிக்க வந்துட்டாங்க, கொமெடியன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் பாக்குறதுக்கு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கீங்க. காமெடி பண்றதுக்கு சொல்றீங்களா இல்லையான்னு எனக்கு புரியவே இல்லை. நிஜமா தான் சொல்றேன் வந்து, ரீட்டாக்கு வந்து யாராவது ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ரீட்டா, இந்த படத்துல நீங்க ஹீரோயினா நடிக்க வரீங்களான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரைட்டா நடிப்பீங்களா, இல்ல சுத்தமாவே நடிக்க வராதா? சுத்தமா வராது, நிச்சயமா வராது. வராது சர்டன் திங்ஸ் நமக்கு வரும், சர்டன் திங்ஸ் நமக்கு வராதது கொஞ்சம் கத்துக்கலாம், பட் சர்டன் திங்ஸ் என்ன பண்ணாலும் வரவே வராது. அந்த மாதிரி எனக்கு இப்ப டான்ஸ் வரவே வராது, அது எனக்கே தெரியும். அதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணி சொதப்படுறதுக்கு பதில சில திங்ஸ் வேண்டானே ஒதுங்கி இருந்துடலாம். அந்த மாதிரி வராததுல பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. வருங்கால வீட்டுக்காரனே அப்படின்னு சொல்லித்தான் நீங்க முதலாவது உங்க டெபியூட் சாங்கா இருந்தது. உங்க நிகழ்கால வீட்டுக்காரர் வந்து லவ் மேரேஜா இல்ல ப்ரப்போஸா? அவரு சம்பந்தப்பட்ட லவ் மேரேஜ் தான் வந்து உங்க ரசிகனா இல்லன்னா
இல்ல இன்ஃபேக்ட் நான் பாட்டெல்லாம் ரொம்ப பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அதே அதாவது காலேஜ் டைம்ல இருந்தே நாங்க ஸ்டடியா தான் போயிட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் அவர் படிக்கிறதுக்காக யூஎஸ் போயிட்டாரு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் இங்கேதான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் பாடுறதுக்கே ரொம்ப ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஐ திங்க் அவருக்கு என் பாட்டு எல்லாம் கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்க பாட்டு எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனலா கமெண்ட்ஸ் பண்ணுவாரா வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது இல்லனா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இல்லாட்டி ஜஸ்ட் ரசிகனா இல்லன்னா அவருக்கு மியூசிக் நாலேஜ் இருக்கா இல்ல இல்ல மியூசிக் நாலேஜ் கிடையாது ரசிகன் தான் இன்ஃபேக்ட் அவரே வீட்டுல நிறைய பாடுவாரு நானே தயவு செஞ்சு பாடாதுன்னு சொல்லிடுவேன் நல்ல பாட்டெல்லாம் நீ பாடி கெடுத்துறாதான் நல்லா பாடாதுன்னு சொல்லிடுவேன் பட் டெஃபினட்டா வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாரு இது இன்னும் பெட்டரா இருக்கலாம் அவர் சொல்ற கமெண்ட்ஸ் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும் ஸோ அண்ட் சம்டைம்ஸ் நானே வீட்டில் பாடும்போது கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு அப்புறம் சொல்லுவாரு நீ பாடினதை நான் கேட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நிறைய பாடணும் வீட்டில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவார் ஓகே 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 ரீட்டா வந்து நம்ம இசைஞானியை பத்தி பேசாம இருக்க முடியாது அதுவும் தென்னிந்தியாவில் வந்து இசையை பத்தி பேசும்போது இசைஞானியை பத்தி பேசாம இருக்க முடியாது நீங்க இசைஞானியை முதலாவது சந்திச்ச அனுபவம் எப்படி அவருக்கு எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது கோரஸ் பாட போனீங்களா இல்லைன்னு சொல்ல டைரக்டா பாட்டுக்கே சான்ஸ் கிடைச்சதா இல்ல அவருக்கு நான் முதலே கோரஸ் பாடிட்டு இருந்தேன் நிறைய சாங்ஸ் கோரஸ் பாடிருந்தேன் அதுக்கப்புறம் யுவன் சாருக்கு சில சாங்ஸ் எல்லாம் பாடிருந்தேன் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஒரு சாங்காக ராஜா சார் ஒரு புது சிங்கர் யாரையானோ ரெக்கமெண்ட் பண்ணுன்னு கேட்கும் போது ஐ திங்க் யுவன் சார் சொல்லியிருந்தாரு என் பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதனால எனக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு சாங் இருக்குன்னு சொல்லிட்டு கால் வந்தது அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இது எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அதுல பயம் தான் ஜாஸ்தி அண்ட் அங்க ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ராஜேஸ்வரோட ரெக்கார்டிங்ஸ்னா மார்னிங் 7:00 7:30 அங்க இருக்கணும் ஸோ 7:30 ஆச்சு அங்க போயிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சாங் சொல்லித்தர வேண்டியவர் வந்து அன்னைக்குன்னு பார்த்தா அவர் வரல லேட் ஆச்சு அதனால ராஜேஸ்வர் அப்படியே கோபமா வெளில வந்தாரு எங்க இன்னும் ரெடி ஆல ஏன் ரெடி ஆலன்னு சொல்லிட்டு என்னை உட்காந்து வச்சு அவரே வந்து சாங் வந்து ஃபுல்லா வாசிச்சு காமிச்சு சொல்லி கொடுத்தாரு ஸோ மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷனே வந்து ரொம்ப ஒரு பயமா இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் பட் இட் வாஸ் ஆல்சோ த மோஸ்ட் ஸ்பெஷல் இன்ட்ராக்ஷன் எந்த சிங்கருக்கு வந்து ஐ மீன் திஸ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் எனி சிங்கர் உட்கார்ந்து இசைஞானிக்கிட்டே இருந்து ஒரு பாட்டு கத்துக்கிறதுங்கிறது இட்ஸ் லைக் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரெக்கார்டிங்ஸ் அவரோட பாட பாட சரி கொஞ்சம் பயம் கம்மியாகும் நானும் பார்த்தேன் ஆனால் அந்த பயம் கலந்த ஒரு மரியாதை அது வந்து அது என்றைக்குமே வந்து கூடவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க் எல்லா சிங்கர்ஸுமே அதே தான் சொல்லுவாங்க அவரோட பாடும்போதே ரொம்ப ஒரு பயத்தோட பயபக்தியோடு தான் பாடுவோம் அது எது சொன்னாலும் அந்த கோவிலுக்கு போன மாதிரி அந்த ஒரு பயம் இருக்கும் வந்து ஏன்னா இளையராஜாவையும் இசையும் எங்களால பிரிக்க முடியாது நீங்க ராஜேஸ்வருக்கு பாடின முதல் பாடல் என்னமா அது கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா அது மதுன்னு ஒரு படத்துல பட் அந்த வாய்ஸ் அது அந்த பாட்டு என் வாய்ஸ்ல வெளியே ஆளுன்னு நினைக்கிறேன் இந்த உலகில் நான் இருந்தாலும் எனது உலகம் வேற அதை கண்டு கொண்டதாரு இந்த காற்று அடிக்குமா விளையாட்டு பொருளை போலது விலைக்கு கிடைக்குமா நீ தட்டினால் பிறக்குமா என் உலக வாசலே இந்த உலகில் நான் இருந்தாலும் எனது உலகம் வேறு பியூட்டிஃபுல் மெலடி அது பியூட்டிஃபுல் மேடம் அதை நான் யோசிக்கிறேன் வந்து நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இவ்வளவு கியூட்டா பாடிட்டு இருக்கீங்க இந்த ரீட்டான வாய்ஸ்ல தானே அலேக்ரா மாதிரி பாட்டெல்லாம் வந்து அந்த ஒரு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க ஒரு வெர்சட்டைல் சிங்கர் வந்து ஸோ அந்த அலேக்ரா பாட்டை பாடி கணக்கு பாப்போம் இந்த மெலடியை கேட்டு அதே தொண்டையில இருந்து அந்த குரல் வருதுன்னு பார்ப்போம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே 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 ओ साहोया ले सा ओ साहोया ले सा ओ साहोया ले सा இந்திய பொண்ணு தங்கோ இட்டாலி கண்ணு தங்கோ நான் ஒரு மின்னல் தங்கோ தில்லிருந்தா வாங்கோ மேனியே மேக்னெட் தங்கோ வார்த்தையே சாக்லேட் தங்கோ நான் ஒரு மின்சாரங்கோ தள்ளி நின்னு கோங்கோ ரெட் வைட் பாட்டில் நான் கேஷ்
காஷ்மீரா புனந்தோல் நெஞ்சுனே அலெக்ரா 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 அலே அலெக்ரா 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 அலே அலே. வாவ், இந்த நேரத்துல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து காயத்ரி சுவாமிநாதன் போட்டிருக்காங்க, ரீட்டா தியாகராஜன் ஹலோ மை ரீட்டா அக்கா, வாவ் செம பிகினிங் சூப்பர் கான்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கலாம், இங்க கமெண்ட்ஸ் போடுறேன். அது போல ரஞ்சித் கோவிந்த் வந்து போட்டிருக்காரு, லவ்லி ரீட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ரஞ்சித், சிங்கர் ரஞ்சித். விளையாடு மாங்கத்தா சாங் எல்லாம் நாங்க சேர்ந்து தான் பாடிருந்தோம். ஓகே 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 ஓகே. அது மாதிரி அப்துல் ரஹ்மான் ஏஆர் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து போட்டிருக்காரு, சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த மாதிரி நேர்கள் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நீங்க இது மட்டும் இல்ல, உங்களுக்கு விருப்பமான பாட்டு ஏதாவது ரீட்டா வாய்ஸ்ல இருந்து கேட்கணும்னு சொன்னா அது கூட சொன்னா கண்டிப்பா உங்களுக்காக வேண்டி பாடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அதுரோமன் போட்டிருக்கா, வாவ் சூப்பர் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்து அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான், அக்கானெல்லாம் கூப்பிடக்கூடாது ரஹ்மான். சரி ரீட்டா, இப்படியே நாங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் வந்து இன்னும் ஒரு மூணு நாளில உங்களோட பர்த்டே வருது, கரெக்டா? உங்க பர்த்டே கிஃப்ட் மாதிரியே நீங்க வந்து ஒரு கவர் சாங் பண்ண போறீங்களா வந்து உளவுத்துறையில இருந்து எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கவர் சாங் பத்தி ஏதாவது சொல்லலாமே. இன்ஃபேக்ட் அந்த சாங் நான் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லணும். ஆனா அந்த சாங்ல வேற ஏதானே பண்ணணும், வேற ஏதானே ரெக்கார்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு அது அப்படி யோசிச்சு யோசிச்சு ஆல்மோஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆச்சு. அதனால ஐ டிசைடட் இனிமே எப்போ கரெக்ட் டைம் வரும், எப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்றது, எப்போ வீடியோ ஷூட் பண்றது அப்படின்னு அதை பத்தி ஆலோசிச்சு ஆலோசிச்சு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் மறந்தே போச்சு. அவ்வளவு நாள் ஆச்சு அது உள்ளே இருந்து. அதனால இப்போ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனோடனே நான் நினைச்சேன் தெர் இஸ் நோ பெட்டர் டைம் தேன் ரைட் நவ். அதனால இப்பவே ஒரு வீடியோ பண்ணி இப்பவே அந்த சாங் ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, என்ன வாட் பெட்டர் டே, எனக்கே ஒரு டைம் லைன் செட் பண்ணிக்கிறதுக்காக இன்ஃபேக்ட் மை ஹஸ்பண்ட் ஒன்லி சஜஸ்டட் பர்த்டே ரிலீஸ் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜூன் 10th அந்த சாங்கை ரிலீஸ் பண்றதா இருக்கேன். அண்ட் இந்த சாங் வந்து எனக்கு லைஃப் டைம்லயே நான் கத்துக்கிட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாங்க பத்தி நான் வேற நிறைய டீடைல்ஸ் ரிவீல் பண்ண விரும்பல இப்போ. பழைய பாட்டு இது. இன்ஃபேக்ட் இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப ரேர் கைண்ட் ஆஃப் சாங். இதுக்கு மேல நான் அதுவும் இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டா வந்து இன்னும் 3 days இருக்கிறதால நான் வந்து போஸ்டர் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் ரிலீஸ் பண்றதா இருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த சாங்கை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஒருத்தங்க வந்து இன்ஃபேக்ட் என்னால் நம்ப கூட முடியல அது அவ்வளோ பெரிய விஷயம் அவங்க வந்து ரிலீஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டது. ஸோ அது யாருங்கிறதையும் நான் நாளைக்கு தான் ரிவீல் பண்ண போறேன். டெஃபினட்டா யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். இட்ஸ் எ ஹியூஜ் ஹியூஜ் சர்ப்ரைஸ். எனக்கே அது சர்ப்ரைஸ் இப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரி. அது ரொம்ப அது ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டது. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா நாங்க அத பத்தி ஸ்பெஷல் ப்ரோகிராம் பண்ணே பண்ணலாம். நானும் வந்து ஆர்டிவில ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ரிலீஸ் பண்ண. அதோட நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ரைட்டா, என்னன்னா இப்ப உங்க பாட்டு ரொம்ப ஃபேமஸ் வந்து இன்னைக்கு உங்க பாட்டு பாடாத சிங்கர்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஈவன் நிறைய பேர் யூரோப் ஷோஸ் எல்லாம் நடக்கும் போது கூடுதலா வந்து இன்னைக்கு வந்து யங் ஜென்ரேஷன்ல இந்த சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. வந்தா கண்டிப்பா வந்து ரீட்டா சாங் இல்லாம இருக்கவே முடியாது. நான் நம்ம ஃப்ரெண்டு தான் தேவநேகாம்பரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவார் வந்து ரீட்டா பாட்டு இல்லாத யாருமே வந்து ஷோஸ் பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஓல்டு ஜெனரேஷனுக்கு வந்து ரீட்டா வந்து யாருன்னு பெரிய அளவுக்கு ரீச்சபிள் இல்லாம இருந்தாலும் யங் ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து ரீட்டா யாரு, என்ன மாதிரி சூப்பர் ஹிட் பாட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஆர்டிவி கூட அப்படிதான், ஆர்டிவி கூட நாங்க தனியா பண்ண இல்லை. இப்ப ஸ்ரீலங்கா இந்தியால எல்லாம் யார் யாரெல்லாம் மீடியாஸ்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணாங்களோ இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கோம் வந்து. ஸோ நாங்க எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் டு கீப் த அந்த மீடியாவோட டச்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து எங்க ஆர்டிவியோட அட்வைசரா இருக்காரு, அவரு
முன்ன வந்து ஸ்ரீலங்கா ரூபவாயினி கார்பரேஷன்ல ரேடியோ ஸ்லோன்ல வந்து டைரக்டர் ஜெனரலா இருந்தவர் மிஸ்டர் வி என் மதியழகன் அப்படின்னு அவரு கனடால டொரண்டோல இருக்காரு. அது மாதிரி நம்ம அட்வைசர் குரூப்ல இருக்காரு டன்ஸ்டன் மணின்னு சொல்லி, அவரும் ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்ட் கனடால இருக்காரு. அந்த மாதிரி லண்டன்ல இருக்காங்க. எங்களுக்கு மூணு இடத்துலயும் ஆஃபீஸ் இருக்கு, லண்டன், கனடா, நெதர்லாந்துல எல்லாம். அன்னைக்கு உங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என் கூட பேசும்போது சொன்னார், நாங்க கண்டிப்பா ரீட்டாவை கூப்பிட்டு ரீட்டா நைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ ஷோ கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வந்து ரஞ்சித் கோவிந்த் போட்டிருக்காரு, பெஸ்ட் விஷஸ் ஐ அம் ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது மாதிரி காயத்ரி வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு எங்க பொண்ணு கூட நேத்து நைட்டு வந்து நான் உங்க ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டாங்க, நான் எப்படி வந்து இந்த லைவ்ல வர முடியும், எனக்கு வாடா மாப்பிள்ள சாங் தான். ஏன்னா அவ சின்ன வயசுல வந்து டிவிக்கு முன்னாடி போயிட்டு நிறைய பாட்டு போடுவோம், அந்த பாட்டுலாம் போட்டு டான்ஸ் பண்ண மாட்டா. ஆனா அந்த வாடா மாப்பிள்ள பாட்டு டிவியில போயிட்டு இருக்கும் போது அதுல அந்த வடிவேலோட காமெடி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அப்ப அந்த பாட்டை ஒரே ஆடிட்டே இருப்பா வந்து. தட் இஸ் ஹர் லைஃப் டைம் ஃபர்ஸ்ட் ஃபேவரைட் சாங். ஸோ அதனால சொல்லிட்டு அப்பா எனக்கு ஃபேஸ்புக் கிடையாது, நான் எப்படி ரிக்வஸ்ட் பண்றது, அந்த பாட்டை கண்டிப்பா பாட சொல்லுங்கன்னா நான் இந்த லைவ் போனதுக்கு அப்புறமா ரெக்கார்டிங் இருக்கு, நான் போட்டி காட்டுவேன், அவக்காக வேண்டியும் காயத்ரிக்காக வேண்டியும் வாடா மாப்பிள்ளை ஒரு பாடுறீங்களா. நாங்க டிஎஸ்பிக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லணும், உங்களுக்கு கொடுத்த சூப்பர் டூப்பர் கிட்டு. நிச்சயமா அந்த பாட்டு நான் எனி ஷோக்கு போயிட்டு வாடா மாப்பிள்ள சாங் பாடாமலாம் வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ஷோல ரெண்டு தடவை எல்லாம் பாடிருக்கேன். அந்த மாதிரி வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி கொடுத்த அந்த சாங். அண்ட் இட்ஸ் சச் அ சிம்பிள் யெட் சச் அ ஃபுட் டாப்பிங் மெலடின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் யார் வேணா அந்த சாங் கேட்ட இன்ஸ்டன்டா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு பாப்புலர் அண்ட் லைக்கபிள் சாங் அது. அண்ட் அந்த சாங் எனக்கு வந்து மேக்ஸிமம் லைக் அலேக்ரா வாடா மாப்பிள்ள ஆல்சோ எனக்கு வந்து ரொம்ப ரீச் கொடுத்த ஒன் ஆஃப் த சாங்ஸ்ல வாடா மாப்பிள்ள டெஃபினட்டா சொல்லணும். சோ வாடா மாப்பிள்ளைக்கு ரேடியோ மிர்ச்சியோட மியூசிக் அவார்ட்லயும் உங்களுக்கு பெஸ்ட் சிங்கருக்கான அவார்ட் கிடைச்சது அப்படினு நினைக்கிறேன். அந்த சாங்க்கு பெஸ்ட் சாங் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடைச்சது. சாங் ஆஃப் தி இயர். ஓகே. காயத்ரிக்காக வேண்டியும் சைனாக்காக வேண்டியும் அந்த வாடா மாப்பிள்ளைக்கு பாடிட்டாங்க. ஆமா, காயத்ரி அந்த டாட்டர்க்காக அந்த சாங். ஒரே நிமிஷம் ஸ்கேல் பாத்துக்கறேன். ஹே வாடா மாப்பிள்ளை வாழப்பழ தோப்புல வாலிபால் அடலாமா, ஹே ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்புல கிடுக்கு பூடி போடலாமா, ஹே மூக்கு கீழே பல்லே பல்லே முத்தம் கொடு பல்லே பல்லே கடிச்சு புட்டா பல்லே பல்லே கத்தக்கூடாதே, முந்தானையில் பல்லே பல்லே முட்டை கட்டு பல்லே பல்லே முள்ளு குத்தும் பல்லே பல்லே ரத்தம் வராதே. அப்படி 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 எவாடா மாப்பிள்ள வாழப்பழ தோப்புல வாலிபால் அடலாமா, ஹே ஆடும் சாக்கல சைக்கிள் கேப்புல கிடுக்கு பூடி போடலாமா. சில சாங்ஸ் வந்து இப்ப நாங்க வந்து அந்த வந்த புதுசுல கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் போகும்போது கேட்கும் போது அந்த அப்படியே அதுல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த வாடா மாப்பிள்ள மாதிரி பாட்டு எல்லாம் இன்னைக்கு கேட்கும் போது கூட அந்த நாங்க முதல் தடவை கேட்கும் போது எப்படி இருந்தோ அதே ஒரு ஃபீலிங்ஸ், அதே ஒரு இது ஆடாதவங்களுக்கு கூட ஆட வச்சிடும் போல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த பாட்டு பாடின இடத்துல நான் பேசி ஆகணும் நம்ம நம்ம டிஎஸ்பி பத்தி, டேவிஸ் ஸ்ரீ பிரசாத். என்னன்னா நீங்க நிறைய மியூசிக் டைரக்டரோட பாடி இருந்தாலும் உங்க சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது எல்லாம் வந்து டிஎஸ்பி தான். ஏன் அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெண்டா இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி நல்ல பாட்டா வரும்போது ரீட்டாவை கூப்பிட்டு கொடுப்பாரா, அதுல சீக்ரெட் என்ன? அது அது காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிங்கருக்கு ஒரு சாங் அமைஞ்ச அந்த சாங் வந்து ஹிட் ஆறது வந்து அது யார் கையிலுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அவ்வளவு ஒரு அது அது அந்த மாதிரி ஒரு அது ஒரு டிவைன் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாம் கூடி வந்து அது நடக்கிற ஒரு டிவைன் கைண்ட் ஆஃப் விஷயம். ஸோ ஐ எம் லக்கி, ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். அந்த அந்த மாதிரி நல்ல பாட்டு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் டிஎஸ்பி பத்தி பேசும்போது சொல்லணும், இந்த சாங் வந்து எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எவ்வளவு உற்சாகமா உங்களை நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி அவர் ஒரு பர்சன்,
personification of energy and happiness and high energy idna vandu avurdan eppa paathala avarku vandu eppadi avlo thoonga mataru saapida mataru but energy mattum avarku odikitte irukum in fact avaroda live shows panumbodhu avarku thookume irukadhu இங்க நாங்க ஷோக்கு ரிஹர்சல் போயிட்டு இருக்கோம் அங்க வேற ஏதாவது படத்துக்கு வந்து மியூசிக் அங்கேருந்தே வந்து ப்ரோக்ராமர்ஸோட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அனுப்பிண்டே இருப்பாரு இங்க எங்களோட வந்து சாங்ஸ் ரிஹர்ஸ் பண்ணுவாரு அந்த சைட்ல போய் டான்சர்ஸோட அங்க போய் ரிஹர்ஸ் பண்ணுவாரு இதுக்கு நடுவுல வேற ஏதாவது அங்க விழா ஏதானும் எதுலையான கலந்துப்பாரு எப்படி ஒரு ஆளால இவ்வளவு பண்ண முடியும் அண்ட் அவர் ஸ்டேஜ்ல போனா ஹிஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள் அப்படியே போயிட்டே இருப்பாரு ஆமா ஆமா ஐயோ It's so difficult. அவர் பக்கத்துல ஸ்டேஜ்ல நிக்கும் போது நமக்கு அவரோட எனர்ஜி மேட்ச் பண்ணலன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் ஆன் ஸ்டேஜ் இந்த நேரத்துல வந்து அமெரிக்கால இருந்து எனக்கு யூஎஸ்ஏல இருந்து ஜம்ஸ்டர் வந்து கேட்டிருக்காரு ஆர்ஜே ரியாஸ் பிளீஸ் ஆஸ்க் மோ அபவுட் மனம் குளிர் சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அண்ட் யா ஐ திங்க் அவர் போஸ்டர் பாத்துர்க்கறேன்னு நினைக்கிறேன் ரிவ்யூ அப்படினு சொல்லி போட்டுருக்காரு இங்க நீங்களே வாசிங்க நான் டிஸ்ப்ளேல போடுறேன் ஆமா ஆமா ஐ திங்க் அவர் அதான் நான் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்கேன் மனம் குளிர அப்படினு சொல்லிட்டு அண்ட் சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அது தான் பத்தி நான் பேசினது தான் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அது ஒரு வெரி வெரி ஓல்ட் சாங் அண்ட் அந்த சாங் வந்து சோ அதே ஓல்ட் லுக் மெயின்டெய்ன் பண்ணுங்கிறதுக்காக என் போஸ்டர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த எல்லா ஆன்டிக் ஜுவல்லரி ஆன்டிக் லுக் இருக்க மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட்ல சேப்பியா ஃபினிஷ்ல வந்து போட்டோ இருக்கும் என்னோட டீசர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தேன் ஒரு ஷார்ட் டீசர் இன்ஸ்டாகிராம்ல அதுவும் அதே அத பார்த்ததுல நீங்க நடிக்கவே கேட்ட வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீங்க அந்த மொட்டை மாடியில வந்து அப்படியே திரும்பிட்டு போவீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்தேன் சோ அந்த மாதிரி ஒரு 1940 1950ல என்ன மாதிரி லுக் இருக்கணுமோ அத வந்து ரீக்ரியேட் பண்ணலாம்ங்கற மாதிரி ஒரு ஐடியா ஆஃப் கோர்ஸ் இதுல எவ்வளவு தூரம் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் தெரியாது பட் தட் வாஸ் தி எய்ம் அந்த மாதிரி ஒரு ஆன்டிக் லுக் கிரியேட் பண்ணனும்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சாங் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா அந்த சாங் மொத்தம் வந்து 3 minutes and 40 seconds என்னமோ சிங்கிங் பார்ட் மட்டும் கண்டினியூஸா வரும் எனக்கு அந்த சாங் நான் அவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன் தூக்கத்துல எழுப்பினா கூட எனக்கு இப்ப அந்த சாங் ஃபுல்லா பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் ஓட விட்ட மாதிரி அப்படியே மைண்ட்ல ஓடும் ஸோ அந்த சாங்கை எடிட் பண்ணி அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எல்லாம் பண்றது எனக்கு வீடியோ வந்து மேட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணான ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் ரொம்ப பேஷண்டா நான் கேட்ட ரிக்வெஸ்ட் எல்லாம் ஒரு தடவை கூட சலிக்காம எனக்கு வீடியோ ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் ஐ திங்க் இந்த டைம்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும் நாளைக்கு அஃப்கோர்ஸ் அந்த சாங்கை யார் ரிலீஸ் பண்ண போறாங்க எனக்கு இப்போ வந்து அதுதான் எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது சோங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு புரியல என்ன பாட்டு அந்த சாங் வந்து காவலன் படத்துல இருந்து வந்து விஜய் சார் அசின் நடிச்ச சாங் அது வித்யாசாகர் சார் மியூசிக்ல இன்ஃபேக்ட் அந்த பாட்டை பத்தி ஒரு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அந்த சாங் வந்து வித்யாசாகர் சார் கூப்பிடும் போது எனக்கு பயங்கர கோல்டு அதனால நான் பாட முடியுமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு அவர் சொன்னாரு நீ வந்து பாடு ஷூட் போட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு அந்த மாதிரி அவர் அது அது சொல்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சிங்கருக்கு அவைலபிள் இல்லை இல்லை பாட முடியாதுன்னா டக்குன்னு வேற சிங்கர் பார்த்துட்டு போறதுதான் யூஸ்வலான நடக்கிற விஷயம் ஸோ நான் போய் பாடிட்டு வந்து கோல்டோட எவ்வளோ முடியுமோ பாடினேன் அவர் அந்த சாங்கை ஷூட்டுக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ரெக்கார்டிங்காக திருப்பி என்னை கூப்பிட்டு நான் போய் ஃபுல்லாக அந்த சாங்கை திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஜெஸ்டர் பை வித்யாசாகர் சார் அதை மறக்கவே முடியாது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அது இப்போ அந்த அதுதான் நான் கேட்கறது எனக்கு உண்மையில வித்யாசாகர் பண்ண பாட்டுன்னு தெரியாது எனக்கு வந்து வித்யாசாகர் சாரோட பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும் வந்து ஏன்னா அவரோட மியூசிக் வந்து ரொம்ப சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும் மற்ற மியூசிக் டைரக்டரோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப மெலடிஸா இருக்கும் நீங்க அவரோட கர்ணா படத்துல வந்த சாங்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய வித்யாசாகர் பாட்டே ஒரு அவர் இப்ப பேருக்கு மாதிரியே ஒரு வித்தியாசமானவர் தான் பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே காதல் தேனை சாப்பிடும் போது பேசக்கூடாதே யானை தந்தத்தின் சிலனியே தினம் ஏறும் தங்கத்தின் விலனியே காதல் வீசிய வலனியே என கட்டி இழுத்தாயே
பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே, காதல் தேனை சாப்பிடும் போது பேசக்கூடாதே. வாவ், சரி. இப்படியே நாங்க பேசிட்டு இருக்கும் போது சம்டைம் வந்து வேற யாராவது பாடின பாடல்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சம்டைம் நீங்க கூட ஃபீல் பண்ணிருக்கலாம், இந்த பாட்டை நான் பாடியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணின பாட்டு ஏதாவது இருக்கா, வேற யாராவது சிங்கர் பாடின பாடல்கள்? நான் பாடிந்தா நல்லா இருந்திருக்குமேனு ஃபீல் பண்ணது இல்ல, பட் இந்த பாட்டை பாடுறது இல்ல இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கலாமே ஆசைப்பட்டிருக்கலாம்ல. இப்ப ஐயோ இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் பாடி இருக்கலாமே அப்படின்னு. அது எல்லா பாட்டை பத்தியுமே எல்லா சிங்கர்ஸுமே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனி சாங் நம்ம வந்து ரேடியோல கேட்கும் போது இந்த பாட்டை நம்ம பாடினா எப்படி இருந்திருக்கும்னு ஒரு ஃபேண்டசைஸ் பண்றது ஐ திங்க் எல்லா சிங்கருக்குமே உண்டு. அண்ட் அந்த சாங்கை நம்ம கூட வெறும்னு ஹம் பண்ணா கூட அது வந்து நம்ம பாடினா எப்படி இருக்குங்கிறத நினைச்சு நம்ம வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஹம் பண்றது உண்டு. ஸோ அது எல்லா சாங்கையுமே பத்தி அப்படி யோசிக்கிறது உண்டு நிச்சயமா. அண்ட் சில சாங்ஸ் வந்து ஆஹா இந்த சிங்கர் என்னமா பாடியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க வேண்டிய திங்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில சாங்ஸ் நடக்கும். ஸோ ஒரு சாங் அப்படி சொல்லணும்னா வந்து இந்த சாங் வந்து பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த சாங் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சது வந்து இதுவரை ஆண்ட்ரியா பாடின சாங். இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவிது படித்திடும், அன்னாளை தேடிடும் பாடல் கேட்பாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து கிடக்குது, தேடாமல் தேடி தவிக்குது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து கிடக்குது, தேடாமல் தேடி தவிக்குது இங்கே. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் எனக்கு. கண்ணும் கண்ணும் நோக்கி எனக்கு வசுந்தரா தாஸ் ஜி ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் வெரி யூனிக் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். ஸோ அவங்க அவங்களோட சாங் சக்கலக்க பேபி எடுத்துக்கலாம், ஒரு மாறோ மாறோ மாதிரி சாங் எடுத்துக்கலாம், எதுவா எடுத்தாலும் வந்து ஓ எப்படி அப்படி பாடுறாங்க அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் சொல்லலாம். இப்ப சில விஷயங்களை சொல்லலாம். சில படங்கள் வந்து ஹிட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே பாடல்கள் தான். ஏன்னா பாடல் தான் முதலாவது ரிலீஸ் பண்ணப்படுது, மியூசிக் தான் ரிலீஸ் பண்ணப்படுது. ஸோ மியூசிக் ஆல்பம் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொன்னா படம் ஹிட்னு சொல்லி படம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50% ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது ரீட்டா ஏதாவது பாடங்களை பாடி உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டரோ இல்ல ஆக்ட்ரஸோ ஃபோன் பண்ணி அப்படியே சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த பாட்டுக்கா வேண்டி யார் ஃபோன் பண்ணாங்க? இதுவரைக்கும் அப்படிலாம் நடக்கல. எனக்கு கூட ஆசைதான் அப்படிலாம் வந்து விளையாடு மங்காத்தா பாட்டு கேட்டுட்டு அப்படியே அஜித் சார் போன் பண்ணுவாருலாம் நம்மளே நினைச்சுக்கலாம். ஆனா இதுவரைக்கும் அப்படிலாம் ஒண்ணு நடந்தது இல்ல. கண்டிப்பா நடக்கும் ஃபியூச்சர்ல. என்னடா ஒருவேளை மியூசிக் டைரக்டர் முடிச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா முன்னே எல்லாம் வந்து அந்த காலத்துல ஸ்டுடியோல இருக்கும் போது ஒரு 50-80 ஓர்கெஸ்ட்ரா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, சிங்கர்ஸ் அதாவது ஆக்டிங் பண்றவங்க ஃபிலிமோட சம்மந்தப்பட்ட எல்லாருமே வருவாங்க. இன்னைக்கு வந்து மேல் சிங்கரை கூப்பிட்டு மிட் நைட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களை மார்னிங் 6 o'clock கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணி விட்டுறாங்க. அதனாலதான் அந்த இது இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லண்டன்ல இருந்து நஸ்டின் போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூரோப்ல வந்து இப்ப இலங்கையில இந்தியால எல்லாம் நிறைய மீடியாஸ் டெலிவிஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வேற சேனல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. யூரோப்ல வந்து எங்களுக்கு ஆர்டிவிக்கு ரொம்ப வியூவர்ஸ் கூட, ஆனாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது. என்னன்னு சொன்னா நான் 2 a.m. ஆரம்பிச்சுட்டேன், இங்க வந்து இப்பதான் ஒரு 9:30-10 o'clock ஆகுது. லண்டன்ல வந்து 9:30, ஏன்னா எங்களுக்கு வந்து கனடா லண்டன் யூரோப்லதான் கூட ஃபேன் பேஸ் கூட, ஆனா புறவு பிறகுதான் நிகழ்ச்சி ரொம்ப பேர் பார்ப்பாங்க. இந்த நேரத்துல வந்து ஷேக் ஆஷிக் வந்து போட்டிருக்காரு வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி. ஆஷிக் பத்தி நான் சொல்லி ஆகணும், அவரு நான் மிட் நைட்ல 2 to 3 o'clock எல்லாம் மெசேஜ் பண்ணுவேன், எனக்கு ஒரு ப்ரோமோ கார்டு செஞ்சு தாங்கன்னு உடனே பண்ணி கொடுத்துருவாரு. அது மாதிரி ரீட்டா நான் சொல்லி ஆகணும், நீங்க இந்த நடிகைகளுக்கு எல்லாம் வந்து ஆமி எல்லாம் தொடங்குறது நீங்க ஓவியா வச்சு பிக் பாஸ்க்கு அப்புறமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பதான் அந்த ஆமி ட்ரெண்ட் ஒண்ணு வந்ததுன்னா ஓவியா ஆமி ஓவியா நேமி அப்படின்னா, ஆனா அது வந்து லாஸ்ட் இயர் வந்தது தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ரீட்டாக்கு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்து ஒரு ஆமி எல்லாம் தொடங்கிட்டாங்க. வந்து அதுக்கு வந்து நான் சொல்லி ஆகணும், என்னோட
சத்தியமா சொல்றேன், என்னோட ஒருத்தர் இருக்காரு நஸ்டூன்னு சொல்லி, அவர் வந்து ரீட்டாவோட பயங்கர பெரிய ஃபேனு. உங்க வந்த சாங்ஸ் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு கூட அவர் தான் லிஸ்ட் அனுப்பினார், இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அது வந்து தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், கன்னடம், மற்ற லாங்குவேஜ்ல நீங்க பாடினது எல்லாம் போட்டு இருக்காரு. அவர் தான் ஆக்சுவலா வந்து உங்களோட ப்ரமோ வீடியோ வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஆஷிக் வந்து பார்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு, ஆனா வீடியோ வந்து நஸ்டூன் தான் பண்ணாரு. அப்ப அவர் இப்ப வந்து பிரான்ஸ்ல இருக்காரு, வந்து உங்க பெரிய ஃபேன். அப்ப நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ரியாஸ் கான் ஆக்டர் ரியாஸ் கானோட ப்ரோக்ராம் இருக்கு, ரெண்டு ட்ரெய்லரும் கொடுத்தேன். ரியாஸ் கான் ட்ரெய்லர் சேம் டே பண்ணி கொடுத்தாரு. ஆனா சொன்னாரு, கேன் யூ கிவ் மீ 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ரீட்டா ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், வைப்பா அப்படின்னு இல்லை, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பெரிய ஃபேன் நான், அதில் ரொம்ப டைம் எடுத்து சம்திங் டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா பண்ண போடுறேன்னா உண்மையில ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நீங்க நான் ரொம்ப நன்றி சொல்லணும், அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு அனுப்பாத இமேஜஸ் எங்கேந்தோ இன்ஸ்டாகிராம்ல இருந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா இமேஜஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. நீ உங்க அந்த சைன் பண்ண மாதிரி பேப்பர்ல நானே யோசிச்சு, நான் இந்த போட்டோஸ் எல்லாம் நான் ப்ரோமோக்கு அவர் கொடுக்கல, எங்க இருந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து நான் சொல்லியிருந்தேன். வந்து இங்க வந்து நான் லைவ்ல வந்து உங்களே கனெக்ட் பண்றேன், நீங்க டைரக்டா ரீட்டாவோட பேசலான்னு நான் நினைக்கிறேன். யூரோப்ல என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, எல்லாரும் நைட் 12 மணி வரை வேலை செஞ்சுட்டு ஒரு சாட்டர்டே சண்டேல கொஞ்சம் கூட நேரம் தூங்கிடுவாங்க. சோ அவர் இன்னும் லைவ்ல வர இல்ல. சோ நஸ்டூன், நீங்க ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் பாருங்க. ரீட்டா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டாங்க, இதை விட பெரிய அவார்டு உங்களுக்கு தேவையில்லை. Thank you so much. அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது, இப்ப நீங்க தமிழ் விட மற்ற மொழிகள்ல நீங்க பாடின பாட்டு யார் யாருக்கு பாடி இருக்கீங்க? அதுல ஏதாவது ஒரு கிட் பாட்டு லாங்குவேஜ் தெரியலனாலும் மியூசிக்கு மொழி இல்லைன்னா? தமிழை விட நான் ஆக்சுவலா நிறைய சாங்ஸ் பாடினதுன்னா வந்து தெலுங்கு தான். டெஃபினட்டா வந்து தெலுங்குல தான் நான் வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். தெலுங்குல எது பாடலாம்? Sorry, I'm just taking a minute. இல்ல ஏதாவது பாட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியாது? நீங்க பிள்ளையா பாடினா? ஆமா, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, நான் கொஞ்சம் லிரிக்ஸ் பாடுறேன். இல்ல எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது தானே, அதனால நீங்க பிள்ளையா பாடினா நான் கை தட்டுவேன் சொன்னேன். வாய்ஸ்ல தானே இருக்கு. தெலுங்குல again I've sung, நான் பாடின நிறைய சாங்ஸ் வந்து இதர் டிஎஸ்பி இல்ல மணிஷர்மா காரோ இல்ல தமனுக்கு தான். சோ அதுல எனக்கு எனக்கு நிறைய ஃபேவரட் சாங்ஸ் தான் நிறைய உண்டு. அதனால எது பாடுறது எது விடுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு சின்ன ரெண்டு லைன் பாடுங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு டெஃபினட்டா வந்து மணிஷர்மா சாருக்கு நான் பாடின ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங், சுபப்ரதம்னு ஒரு படத்துல இருந்து அந்த சாங் எனக்கு நிறைய பாராட்டுகளை வாங்கி கொடுத்த ஒரு சாங். ஓரே நிச்சாலம்மா ஓ பூமாதா பரிஞ்சவத்தம்மா இக பாபாத்முல மாதா, ஓ பூமாதா மனுஷினி மகர்ஷிகா மலச்சி மைதாசய வித்யாலயம் மதிஞ்சி திரினே மகிஷாசுருலகு நிலையமைத்தே அதி விலையம் భద్రకాళిగా నిద్రలేవుగా క్షుద్రుల కేళిని చిత్రము చేయ గదనుజమర్ధనిగా తాండవించగా తరుణమిడే గనుక ఓరిమి చాలమ్మ ఓ భూమాత. Wow, sounds so good, super ka apdi potrukku. எனக்கு one of my favorite songs. எனக்கு இன்னைக்கு கூட லிரிக்ஸ் வந்து மறக்காம மைண்ட்ல இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நான் கொஞ்சம் அங்கங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பேன், வெரி சாரி. தெலுங்கு புரிஞ்சு நான் இந்த லாங்குவேஜ் தப்பா பாடிந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் எனக்கு இன்னி வரைக்கும் மைண்ட்ல வந்து அந்த லிரிக்ஸ் வந்து அப்படியே நிக்குது. அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் சாங் இது எனக்கு. ஓ, இந்த நேரத்துல வந்து கொழும்புல இருந்து ஷாம் முகமது வந்து ஹாய் போட்டிருக்காரு உங்களுக்கு. அது மாதிரி ஜெர்மனியில இருந்து முன்சென்ல இருந்து தர்ஷினி போட்டிருக்காங்க, நைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து லண்டன்ல இருந்து நஸ்ரின் போட்டிருக்காரு. எனக்கு பாட்டு தெரியல, உங்களுக்கு தெரியுமோ தெரியல. யாயும் ஓகே ஓகே ஓகே, ட்ரெய்லர்ல வந்த பாட்டு ஓகே, அந்த பாட்டு பாடிச்சுக்காங்க. யாயும் சாங் பிளீஸ் கூட இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த மூவி அவ்வளவா வந்து இம்பாக்ட் இல்ல சகான்னு சொல்லிட்டு டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே ரொம்ப டிலே ஆச்சு. பட் அந்த சாங் ரிலீஸ் ஆகி மூவி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே அந்த சாங்க்கு யூடியூப்ல எக்கச்சக்கமான வியூஸ் இப்போ ஐ திங்க் இட்ஸ் கிராஸ் 50 மில்லியன் வியூஸ் நினைக்கிறேன் சகா படத்துலேருந்து அந்த சாங். அண்ட் அந்த சாங் வந்து இட் பிகேம் வெரி பாப்புலர் வித் பீப்புள்.
ரெகுலரா வந்து ஆமா மீடியால இருக்கிறவங்களுக்கு அந்த சாங் வந்து அவ்வளவா வந்து ரீச் இல்ல. பட் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த சாங் ரொம்ப அழகா இருக்கு நான் சொன்னவங்க நிறைய லிசனர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த சாங் பத்தி. அந்த கம்போசரை பத்தி நான் சொல்லணும், ஷபீர்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து, சிங்கப்பூர் பேஸ்ட் அவரு, பட் இப்போ சென்னையில இருந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தில்லுக்கு துட்டு டூ பண்ணாரு, அப்புறம் நீயா டூ பண்ணாரு, இப்போ இன்னும் நிறைய சாங்ஸ் ஐ திங்க் அருண் விஜய் சாரோட நெக்ஸ்ட் மூவி பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் மியூசிஷியன்ஸ் இப்போ அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ்ல சொல்லணும். ஸோ யாயும் வந்து சகால இருந்து அகேன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக் தட் ஐ காட் டு சிங் தட் சாங். இன்ஃபேக்ட் நான் போனது வந்து அதே படத்துல ஆத்தாடின்னு வேற ஒரு சாங் ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் நான் போனேன். அந்த சாங் பாடி முடிச்சுட்டு இந்த சாங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னாரு. பாடினா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா வந்தது. இட் கிரியேட்டட் அ கைண்ட் ஆஃப் மேஜிக் தட் வி நெவர் ஆன்டிசிபேட்டட். இல்ல ஏன்னு சொன்னா நான் கூட வந்து உங்க ட்ரைலர் பண்ணும்போது நான் ஸ்னூன் கிட்ட சொன்னேன், இப்படி ரீட்டா சிங்கர் வராங்க எனக்கு ட்ரைலர் கட் பண்ணி வேணும் அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ண, வாட மாப்ல இல்ல அலேகரா இல்ல கந்தசாமி பாட்டு, என்ன அது உங்க ஸ்டாம் மாதிரி பாட்டுன்னு. தென் ஹீ டோல் மீ இல்ல நானா வேற சாங் ஒன்று இருக்கு சூப்பர் சாங், அது பயங்கர கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபேவரேட்னு சொல்லி இந்த சாகாவை தான் செலக்ட் பண்ணியிருந்தாரு. அப்ப கேட்கும் போதுதான் நான் பார்த்தோம் ரொம்ப அருமையான பாடு, ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு. இந்த நேரத்துல ஜாம்ஸ்டர் சொல்லிருக்காரு, ஐ திங்க் யூ ஷட் ரிலீஸ் a song with Makka group, it would be nice to hear the combination. அப்படின நீங்க Makka songs கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் த்ரீ சிங்கர்ஸ் ராகுல் நம்பியார், ஆலாப் ராஜு அண்ட் ரஞ்சித், மூணு பேரும் சேர்ந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண பேண்ட் தான் மக்கான்னு சொல்லிட்டு. ஈவன் இப்போ லாக்டவுன்ல கூட அவங்க த்ரீ பீப்புள் மீட் பண்ணாமயே வீட்டுல இருந்து இண்டிவிஜுவலா போர்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்களே ப்ரோக்ராமிங், அவங்களே வீடியோ எடிட்டிங் பண்ணி தே ரிலீசிங் அ லாட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவர்ஸ் எல்லாம். அஃப்கோர்ஸ் த்ரீ ஆஃப் தெம் ரொம்ப டேலண்டட் சிங்கர்ஸ். நீங்க மேபி ஆன் யுவர் நெக்ஸ்ட் ஷோ யூ ஷுட் இன்க்ளூட் ஆல் த்ரீ ஆஃப் தெம் அஸ் அ மக்கா பேண்ட். பாடல்களுக்கு பாடலை பாட போறாங்க, உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க. பாட்டு மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேட்கலாம். போலாமா? ஆ போலாம் போலாம். நியாயம் நியாயம் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி செம்புல பெயர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே கலந்தனவே மணி சர்மா சேர பேசின நேரத்துல நாங்க இசையமைப்பாளர் கீரவாணிய பத்தியும் பேசி ஆகணும், அவரோட சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா. ஆமா, அவருக்கு நான் வந்து மகதீராங்கிற படத்துல வந்து பஞ்சதாரா பொம்மான்னு ஒரு சாங், அது அஃப்கோர்ஸ் தட் மூவி இட் செல்ஃப் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் அந்த சாங்கும் வந்து யதார்த்தமா அமைஞ்ச ஒரு சாங். அதுக்கு முன்னாடி நான் அவரோட அவ்வளவு ஒர்க் பண்ணதில்லை, பட் அந்த சாங் போய் பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மூவி வந்தப்பறம் இட் வாஸ் வெரி வெரி பிக் ஹிட்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எனக்கு அமைஞ்ச ஒரு சாங் அது. இந்த யங் ஜெனரேஷன் இசையமைப்பாளர்கள்ல வந்து தேவா சார், இளையராஜா சார் இருக்கலாம், அடுத்து வந்து தலைமுறையில வந்து எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர் தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா. நீங்க யுவனோட ஒர்க் பண்ண அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. யுவனுக்கு என்ன பாட்டு பாடிருக்கீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? அவருக்கு நான் பாடின சாங்ஸ் டெஃபினட்டா சொல்லணும்னா விளையாடு மங்காத்தா ஒண்ணு,
அப்புறம் அந்த சமர்ல படத்துல ஒரு சாங் பாடினேன். அப்புறம் வந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவுன்னு சொல்லிட்டு பாடும்போது அவர் ரொம்ப பேசல மாட்டாரு. அவரை பார்த்துட்டு ஜஸ்ட் மைல்ட் தானே ஓகே ஓகேயா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் வந்துருவான். வெரி பட் ஒரு ஒரு சாங்கும் அவரோட நான் பாடும்போது ஸ்டுடியோல போய் ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த சாங் கேட்கும்போது சவுண்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். அது எப்படி அவரோட என்ன ஒரு மேஜிக்கல் டச்னு தெரியாது, பட் அவருக்கும் வந்து இந்த ஐ மீன் அக்கார்டிங் டு மீ மெலடியில வந்து அவர் இன்னொரு கிங்னு சொல்லலாம், இல்ல பிரின்ஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம், பட் ஹிஸ் மெலடிஸ் ஆர் சோ ஹாண்டிங் எனக்கு அவரோட. அது அது மெலடியா இல்லைன்னா கூட அந்த சாங் அதுல மெயின் ஃப்ரேசஸ் வந்து அவ்வளவு மெலோடிக்கா இருக்கும். ஆமா எனக்கு செவன்ஜி பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா எனக்கு வந்து அவரோட வர்க் பண்றது சிங்கரோட இல்லாம எனக்கு பயங்கர ஒரு ஃபேன் மூமெண்ட் அவரோட வர்க் பண்றது. காயத்ரி இதோ இன்னொரு ஏதோ பாட்டு கேட்டிருக்காங்க. ஐயோ கண்ணம்மா அந்த சாங் நான் பாடலைங்க. அவர் அந்த சாங் பாடினது வந்து ரீட்டா ஆண்டனி தாசன் சொல்லிட்டு சிங்கர் ஆண்டனி தாசன் அவர்களோட வைஃப், அவங்க பேரும் ரீட்டா தான். சோ இந்த கண்ணம்மா கண்ணம்மா சாங் பாடினது அவங்க, நான் இல்ல. ஓகே 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 ஓகே. சார் இப்படி ரீட்டா வந்து மத்த லாங்குவேஜ் எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி பாட்டு எது? நீங்க ஹிந்தியில பாடலன்னு நினைக்கிற சினிமால இன்னும் ஆனா உங்க பாடல முணுமுணுக்கிற பாட்டு ஹிந்தியில நிறைய சொல்லலாம். I don't know, off the top of my head, suddenly எனக்கு தோடே பத்மாஷ்னு ஒரு சாங், I forget the name of the movie, but I'll just sing a few lines. தோடே பத்மாஷ் ஹோ தும் थोड़े नादान हो तुम, थोड़े बदमाश हो तुम, थोड़े नादान हो तुम, हम अगर ये सच है हमारी जान हो तुम, थोड़े बदमाश हो तुम, ஒரு சாங் सुन रहा है ना तू, क्यों रो रही हूँ मैं, मंजिले रुसवा है, खोया है रास्ता, ये तेरी अमानत है, तू मेरी अमानत है, ரொம்ப நல்லா இருந்தது ரீட்டா. இப்போ ரீட்டா வந்து கரண்ட் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்டா ஏதாவது பாடல்கள் பாடி வெளிவரத்துக்கு இருக்கா வந்து? என்னடா குவாரண்டைன் டைம்ல வீட்ல பாடுறதுதான் கரண்டா, இப்போ ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. லாஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல பாடினது எல்லாம் என்ன சாங்ஸ், என்ன வெளில வரப்போகுது, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியல. ரெக்கார்ட் பண்ண சம் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ ரெக்கார்ட் சம் சாங்ஸ் ஃபார் ராஜேஷ் சார்க்கு, சில சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் யுவன் சார்க்கு சில சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் தெரியல எப்போ எது வெளிவர போகுதுன்னு தெரியல. இப்ப வந்து சம்ஸ்டர் திரும்ப போட்டிருக்காரு, சூப்பர் வாய்ஸ் அண்ட் ப்ரோட் த சேம் ஃபீலிங் ஆஷிக் 2 அப்படினு சொல்லி போட்டிருக்காரு. थैंक यू சம்ஸ்டர். நான் லிரிக்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு பாடிட்டு இருக்கேன் என்னமோ, நான் லிரிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லாம அப்படியே வாயில வந்தது பாடுவேன். ஆமா காயத்ரி போட்டிருக்காங்க ஏதோ சிறகடிக்கும் நிலவு ஃப்ரம் சுரா. சுரா
சுரா போட்டிருக்க. அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு கேட்டாங்க, ராஜாவின் தோட்டத்தில் ஃப்ரம் சமர். ஐ திங்க் சிறகடிக்கும் நிலவு மட்டும் ஐ வில் ப்ராபபிலி சிங் ஜஸ்ட் டூ லைன்ஸ். ஓகே. சிறகடிக்கும் நிலவு கரம் பிடித்ததென்னை பார்த்தவுடன் உன்னை தந்துவிட்டேன் என்னை இருவருக்கு மட்டும் வேண்டும் ஒரு பூமி காதலுக்கு வேண்டும் ஆனந்த சாமி சிறகடிக்கும் நிலவு. வாவ் சூப்பரா இருந்தது ரீட்டா. இப்ப நார்மலா வந்து இப்ப எங்களுக்கு தெரியும் வந்து சில பாடல்கள் கேட்கும் போது அந்த படத்துல பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மனோ சார் எஸ்பிபி சார் எல்லாம் வந்து சில ஹீரோக்கு வந்து ரொம்ப மெச்சிங்கா இருக்கும். அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது ஏதோ அவங்க தான் அந்த ஹீரோ தான் பாடுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப மலேசியா வாசுதேவன் வந்து ஆரம்ப காலத்துல சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடெல்லாம் பாடினார் வந்து அப்போ அவர் வாயாசிக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எஸ்பிபி சார் வந்து யாருக்கு வேணும்னாலும் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவரோட வாய்ஸ் அவர் சேஞ்ச் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ரீட்டா பாடின பாடல்களை வந்து ஹீரோயினுக்கு அது பெரிய அளவு எஃபெக்ட் பண்ணதை நான் ஃபீல் பண்ணல. இருந்தாலும் அவங்களே விஷுவல்ல பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணது இல்ல அப்படி எதுவும். பட் சில பேர் சொல்லிருக்காங்க அசின்க்கு பாடினா வந்து ரொம்ப சூட் ஆற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கந்தசாமியில வந்து அலெக்ரா சாங் அண்ட் மாம்போ மாமியா சாங் எஸ்பெஷலி வந்து ஸ்ரேயா சரனுக்கு ரொம்ப கரெக்டா அந்த கேரக்டருக்கு கரெக்டா ஜெல் ஆச்சுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலா எனக்கு தெரியல. இல்ல இல்ல அசினை பத்தி சொல்லும்போது நானும் சொன்னேன் வந்து நீங்களும் பார்க்க கொஞ்சம் அசின் மாதிரி தான் இருக்கீங்க. என்னன்னா அந்த ப்ரொமோ கார்டு பண்ணிட்டு இருக்கும் போது என் பொண்ணு சின்ன பொண்ணு அவருக்கு தெரியாது, ஆனா அவளே வந்து கேட்டா அசின்னு சொல்லிட்டு அந்த விஜய் அங்கிளோட நடிப்பாங்களே அப்படின்னு வந்து கேட்டா வந்து வில்ல பார்த்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு எனக்கு ஒன்னும் தெரியல. ஓகே 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 ஓகே. இந்த நேரத்துல வந்து ரீட்டா வந்து நீங்க இப்ப ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் நிறைய போயிருக்கீங்க, வெளிநாடுகளுக்கு எல்லாம் நிறைய போய் ஷோஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி போகும்போது எல்லா பாடல்களும் அப்படி திரும்பி கேட்க மாட்டாங்க, ஆனா ஒரு சில பாடல்களை வந்து அந்த பின் வரிச பெஞ்ச் அதாவது லாஸ்ட் பெஞ்ச் பசங்க இருப்பாங்க அங்கிருந்து விசில் பண்ணுவாங்க சத்தம் போடுவாங்க அப்படி போட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி ரீட்டாக்கு அடிக்கடி கேட்ட பாடல் இது. ஐ திங்க் டெஃபினட்டா வாடா மாப்பிள்ள சொல்லணும். அந்த மாதிரி வந்து டாடி மம்மி சாங்கும் வந்து நிறைய நிறைய ஷோஸ்ல நான் மட்டும் இல்ல நிறைய சிங்கர்ஸ் வந்து அந்த சாங்கை வந்து திருப்பி திருப்பி கேட்டு சில ரெண்டு தடவை பெர்ஃபார்ம் பண்ணி நான் பாத்திருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்ல சொல்லணும்னா ஜிங்கனமணி 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 சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி அந்த சாங் சில சில நிறைய ரிக்வெஸ்ட் திருப்பி திருப்பி வரும் அது நான் பாத்திருக்கேன். இப்ப நிறைய வந்து இன்னைக்கு யங் ஜெனரேஷன்ல வர சிங்கர்ஸ் வந்து யாரையாவது ஒருத்தர மிமிக்ரி பண்ண பாக்குறாங்க, மைமிம் பண்ணி அவங்கள மாதிரியே பாட பார்க்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பாடு பார்க்கணும் அதுதான் ரீச் ஆகுது. அந்த மாதிரி சில பாடல்களோட தாக்கங்கள் இருக்கு வந்து அந்த மாதிரி புதுசா வர யங் ஜெனரேஷன் சிங்கர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? ஐ திங்க் ஸ்டார்ட் அவுட் பண்ணும்போது எல்லாருக்குமே நேச்சுரல் டெண்டன்சி அப்படிதான். நானும் முதல் முதல்ல சாங் கத்துக்கும் போது ஒரு சாங் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க இல்லை சுஷீலா அம்மா பாடியிருக்காங்கன்னா அவங்க வாய்ஸ் மாதிரியே அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் மாதிரியே இருக்கணுங்கிறது தான் வந்து ஒருத்தங்களோட சாங்கை பாடும்போது நேச்சுரலாக அதுதான் வரும். அதை அப்படி பாடாமல் நம்மளுக்கே ஒரு ஸ்டைல் டெவலப் பண்ணணுங்கிறதெல்லாம் ஐ திங்க் ஆஃப்டர் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கும் வரும். அண்ட் அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஒரிஜினலாலிட்டி வரத்துக்கு ரொம்ப டைம் அண்ட் கொஞ்சம் மெச்சூரிட்டி அஸ் அ சிங்கர் வந்தப்புறம் தான் அது பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா வந்து சீனியர் சிங்கர்ஸோட சாங் கேட்கும் போது அதுல இருக்கிற நியூஆன்சஸ் அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுல இருக்கிற இதை நம்ம ரெப்ளிகேட் பண்ண கத்துக்கணும். ஆனா வந்து அதுல வந்து நம்மளோட ஒரிஜினல் டச் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி போகாம அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஓகே இப்ப சரி நாங்க திரும்ப கொஞ்சம் உங்க பர்சனல் சைடுக்கே போவோம். ஐயோ காயத்ரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க யா யா ரீட்டாக்கு மிகப்பெரிய டிஸ்பிளேல போட தமிழ்ல எழுதியிருக்காங்க ஸோ அதுல லெட்டர்ஸ் விளங்காது. யா யா ரீட்டா அக்காவின் குரலுக்கு மிகப்பெரிய ரசியை அக்காவிடம் எப்போதும் சொல்லி கொண்டே இருப்பேன். அக்காவுக்கு தெரியும் ரீட்டா அக்கா வாய்ஸ் வேற லெவல். ரீட்டா அக்கா இஸ் வெரி குட் அண்ட் கைண்ட் ஹார்ட் அக்கா. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் லவ்லி லைவ் ரியாஸ் ப்ரோ. அண்ட் finally my big thank to Rita akka supporting you always. take care Rita. தியாகராஜன் அப்படி போடுறாங்க. அரவாசி வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல சம்டைம் வந்து தெரியாது என்ன தமிழ்ல டைப் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல நிறைய மெசேஜ் Facebookல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல ரீட்டா வந்து இப்ப
மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து உண்மையிலே நான் கூட அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மியூசிக்ல மட்டும் இல்லை, இந்த டெக்னாலஜி வளர்றதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இளையராஜா சேரோட பல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு 50-60 ஆர்டிஸ்ட் மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாம்னா ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு கீபோர்டை வச்சு வந்து மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க இருக்கிற ஃபீல்டு வந்து சோ எவ்வளவு செக்யூரா நீங்க ஃபீல் பண்றீங்க ஃபியூச்சர்? ஏன்னா சிலவங்க வந்து ஃபுல் டைமா வந்து இந்த மியூசிக்கையும் சினிமாவையும் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஆமா, ஆனா அப்படி டெஃபினட்டா வந்து மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேவ் டேக்கன் ஓவர் கண்டிப்பா சொல்ல ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டுடியோல போய் ஒரு சாங்கோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதுல எவ்வளவு. அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் டெஃபினட்டா வந்து நல்ல சவுண்ட் வரணும்னா யாரும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கீபோர்டை வச்சு ஒரு சாங்கெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னா அந்த சாங்கோட குவாலிட்டி உங்களுக்கு கேட்டாலே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ஸோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து அவ்வளோ கிராண்டா உங்களுக்கு கேக்குதுன்னா அதுல வந்து 20 வயலின்ஸ் 24 வயலின்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ மியூசிஷியன்ஸ் அதுல வாசிச்சாதான் உங்களுக்கு அந்த கிராண்ட் சவுண்ட் வரும். ஸோ டெஃபினட்டா வந்து இன்னைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் மேல ரிலை பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. அதோட சவுண்ட் பெட்டர் ஆகிறதுக்கோ இல்ல அது the medium through which the music reaches the listener adukaga technology help pannudhu and and the sound better pandrathukaga technology is getting used but definitely vandha adla human talent and musicality vandu replace pannave mudiyadhu. So yarana oruthar andha madri vandu ore or computer ore or keyboard vechi pandranga na and the song oda quality avlo dhaan irukum adile vandu live instruments and live musicians illama or and the quality varave mudiyadhu. இந்த நேரத்துல வந்து சவுதி அரேபியால இருந்து ரியாத்ல இருந்து இஃப்திகார் சமீன் போட்டிருக்காரு. ஹாய் ஆர்ஜே, ஹாய் ரீட்டா, ஹவ் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் யுவர் ஆல் டைம் ஃபேவரைட் தமிழ் சாங் அப்படினு போட்டிருக்காரு. ஆல் டைம் ஃபேவரைட் தமிழ் சாங் ரொம்ப கஷ்டம், ஒரே ஒரு சாங் எடுத்து சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். பட் சரியில்ல எனக்கு, அப்படியே ஒரு 100 சாங்ஸ் வருது மைண்ட்ல, எது சொல்லணும்னு தெரியல. இல்ல அதுதான் நானும் கூட யோசிச்சேன். என்னன்னு சொன்னா இப்ப மெலடி வந்து நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, மெலடி உங்க வாய்ஸே மெலடி வாய்ஸா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வாய்ஸ் சொன்னா அது ரீட்டா தியாகராஜன், நீங்க சொன்ன மாதிரி வசுந்தரா தாஸ் ஓ அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி இருந்தது வந்து நம்ம எல்லாரும் ஈஸ்வரி அம்மா மட்டும்தான். அவங்க பாட்டு ஏதாவது நீங்க ஸ்டேஜ் ஷோஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அவங்க சாங் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல, ஆனா இன்ஃபேக்ட் அவங்களோட சாங்ஸ்ல கூட எனக்கு அவங்க பாடின சில மெலடிஸ் ரொம்ப பிடிக்கும். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விதியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்மூடுவேன். சோ ஒரு சிங்கரை வந்து அவங்க இந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் ஸ்லாட் பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். அண்ட் அதே எல்லாரீஸ்வரி அம்மா இன்னைக்கு வந்து இந்த சாங் பாடிருக்காங்க, வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான், ஜர்தா பிடா போல என் பேர் தமிழ்வான், மல்லிகா நீ கடிச்சா கல்லாசலா கலசலா கல்லாச, அந்த சாங் நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஸ்டேஜ்ல. ஸோ ஒரே சிங்கர் எவ்வளவு வெர்சடைல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்கங்கிறது அவங்கள பார்த்து நம்ம டெஃபினட்டா அந்த வெர்சடைலிட்டி கத்துக்கணும். அண்ட் இந்த வயசுலயும் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான சாங் கொடுத்துருக்காங்க, அது நம்ம ரொம்ப பாராட்டணும். பாராட்டியா அவங்க கண்டிப்பா வந்து ஏன்னா இப்ப நாங்க ஜானகி அம்மாட்ட கூட நிறைய பாத்துருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க அந்த புத்தகத்தை இப்படியே வச்சுட்டாங்கன்னு சொன்னா அசையாம பாடுவாங்க, ஆனா அவங்க பாட்டை கண்ண மூடி கேட்டேன்னு சொன்னா அவ்வளவு எக்ஸ்பிரஷன் எல்லாம் இருக்கும். ஆனா அப்படியே நகராம அதுல அவ்வளவு ஃபீலிங்ஸ் அண்ட் அவ்வளவு எல்லா என்டையர் ஜானர் ஃப்ரம் ஒரு சேட் சாங்கா இருக்கட்டும், ஒரு குழந்தை பாடுற பாட்டா இருக்கட்டும், ஒரு எரோட்டிக் சாங்கா இருக்கட்டும், கிளப் சாங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் மாறாம ஆனா வாய்ஸ்ல மட்டும் பக்காவா அந்த எக்ஸ்பிரஷன் டெலிவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் காட் கிவன் டேலண்ட். நிச்சயமா நாங்க ரீட்டா ரொம்ப சுவாரஸ்யமா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு மேல நிகழ்ச்சியை செஞ்சிட்டோம். நான் ரொம்ப இழுக்க விருப்பம் இல்லை என்னன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. இருந்தாலும் இங்க யூரோப்ல எல்லாம் எங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா இருக்கும், அந்த எங்களுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எங்க ஸ்ரீலங்கா இந்தியால உள்ள வியூவர்ஸ்க்கு வந்து டேட்டா ப்ராப்ளம் வரும், நான் ரொம்ப லென்த்தியா பண்ண எனக்கு தான் திட்டுவாங்க. ஸோ அதனால நாங்க நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கந்தசாமி பாடல்களை கேட்கலன்னு சொன்னா எனக்கு திட்டு விழும் அப்புறமா, அதனால கந்தசாமி பாட்டை பாடிடலாமா வந்து, ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு
ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு பாடல். கந்தசாமி அழகிற பாட்டும் ஓகே. நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க ரசிகர்களுக்கு, ஏன்னா இப்ப பாத்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை வந்து இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பார்க்க போறாங்க. ஏன்னா லைவ் அப்படியே வந்தீங்க, பேஸ்புக் பகுதியிலையும் யூடியூப் பகுதியிலையும் இருக்க போகுது. சோ அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்பணும்னு சொன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த லாக்டவுன் போது இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தின உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அண்ட் இது போய் ரீச் ஆகிற எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து ஸ்டே சேஃப். கொரோனா டைம்ஸ்ல வந்து நம்ம பண்ணக்கூடியது அவ்வளவுதான். நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா வீட்டுக்குள்ளேயே இருந்து நோய் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடியதை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ வைல் பீயிங் சேஃப் அதை பண்ணலாம். And on a personal note, என்னோட cover song வந்து June 10th அன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். And it's being released by a very, very eminent personality. அதனால நாளைக்கு இன்னும் I'll reveal the details of who's going to be releasing this. So June 10th இந்த song ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் அந்த சாங்கை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நீங்க வந்து யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக். அண்ட் டெஃபினட்டா உங்க ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ரீட்டா. நாங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களை கூப்பிட்டனவே எந்த ஒரு பெரிய சிங்கர் அப்படின்னு ஒரு பந்தாவும் இல்லாம உடனே ஓகே சொல்லி உங்க பொண்ணான நேரத்துல, அதாவது நான் அரியணை சொல்ல மறந்துட்டேன், உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிருங்க பிள்ளை பாக்குறதுக்காக வேண்டி. அவரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிருக்காரு வந்து. சோ அதனால வந்து நீங்க, நாங்க கேட்ட உடனே முடியாதுன்னு சொன்னதுக்காக நம்ம ஆர்டிவி தமிழ் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மாத்திரமில்லாம இப்ப 10th வந்து உங்க பர்த்டே கிஃப்டா வெளிவார அந்த கவர் பாடலுக்கும் அது பெரிய ஒரு ரேஞ்சில ரீச் ஆகி பெரிய ஒரு சக்சஸ் ஆகுறதுக்காக வேண்டி நாங்க இங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்றோம். தொடர்ந்து நாங்க தொடர்ந்து இருப்போம் வந்து. ஏன்னா ரீட்டா கிட்ட பேசுறதுக்கு மட்டுமில்லை, நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கு. நேர்களுக்கு நான் ஒரு ப்ரொமிஸ் பண்றேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க வந்து, நாங்க ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கோம். மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. ரீட்டா வச்சு நாங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு இருக்கு. நன்றி ரீட்டா எங்களுடன் இணைந்து கொண்டதுக்கு. நேர்களே, தொடர்ந்தும் நீங்கள் ஆர்டிவி தமிழுடைய ஃபேஸ்புக் பகுதிகளை நீங்கள் லைக் செய்வதன் மூலமாகவும் ஷேர் செய்வதன் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சிகளே நிறைய பேருக்கு போய் சென்றடைகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அதே நேரத்தில் எங்களோட யூடியூப் பகுதிக்கும் சென்று நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து இன்றைக்கு மாலை 5 மணிக்கு இலங்கை இந்திய நேரம் மாலை 5 மணிக்கு ஆணழகன் நடிகர் ரியாஸ் கான் அவர்கள் ரிலாக்ஸ் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து உங்களது ஆதரவை தாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் ஆர்ஜே ரியாஸ். நன்றி, வணக்கம், நன்றி.